விமல் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. கல்வி எவ்வளோ முக்கியன்றதை இந்த படத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வி எவ்வளோ முக்கியன்றதை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து சாமி பழைய காலத்தில் எப்படி இருந்துங்க, அந்த சாமி தான் முக்கியம், அந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சில பேர் வந்து இருக்காங்கல்ல, இது இருக்கணும் அது இருக்கக்கூடாதுன்ற கல்வி வந்து அழிக்கிறதுக்காக இருக்காங்க. அவங்களுக்கான இந்த படம் வந்து இந்த காலத்துலேயே அது இருக்குது. ஸோ அது இப்போ வந்து அதை நினைவுபடுத்துகிறாங்க. அதனால் அந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் போய் பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. போகும் இடம் தரம் இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா சமுதாயத்துக்கு ஏற்ற படமாக எடுத்திருக்காரு போஸ் வெங்கட். நல்லா எடுத்திருக்காரு, படம் அருமையாக எடுத்திருக்காரு. அருமையான படம். இதுக்கு முன்னாடி நடித்த கேரக்டருக்கும் இதுக்கும் பயங்கர வித்தியாசமாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு படம் சார். விமல் சார் நல்லா பண்ணியிருக்காரு. போஸ் வெங்கட் சார் சூப்பராக இருக்குது. எழுத்து இயக்கம் ஸோ ஸ்டடீஸ்ன்றது எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட்றதை வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க சார். நார்மல் கிளைமேக்ஸ் கிடையாது, எல்லாருமே வந்து படத்தை பார்க்கணும். கிராமத்தில் ஒரு கல்வி விழிப்புணர்வு நல்லா எடுத்திருக்காரு போஸ் வெங்கட் சார். நல்லா அவருடைய இதை இயக்கத்தை நல்லா கொடுத்துருக்காங்க. வெற்றிமாறன் நல்ல இயக்கத்தை கொடுத்துருக்காரு. இதை கிராம வில்லேஜஸ்ல வந்து இப்போ அவங்க படிப்பு இப்போ தாழ்த்தப்பட்டவங்க நிறைய படிப்பு இல்லாமல் இருக்காங்க. அது அந்த படிப்பை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு. ரொம்ப எளிமையான ஒரு கதை. இந்த கதைக்களமும் ரொம்ப எளிமையான ஒரு கதைக்களம், பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை கன்வே பண்ணுது. நம்ம வாகை சூடவால பார்த்த விமல் வேற, அண்ட் சார் படத்தில் நம்ம பார்க்குற விமல் வேற. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா விமல் சார் தான் நல்ல ஒரு தெரிஞ்ச ஃபேஸ். அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அம்மா அப்பா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சரவணன் சார்லாம் எக்ஸலண்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அடிமைத்தனம் உள்ளவங்க அடிமைத்தனமாக இருக்கணும், மேலே அது உயர்ந்தவங்க உள்ளவங்க வந்து கீழே உள்ளவங்கள படிக்காத அளவுக்கு அப்படியே மட்டம் தட்டி கொண்டு வந்த அதை வந்து ஒரு படித்த ஆசிரியராக இருந்து அதை வந்து சரி பண்ணி அதை வந்து மீண்டும் கொண்டு வர மாதிரி தான் அந்த படத்தினுடைய கான்செப்டு. எல்லாமே படத்தில் பார்த்தா லொக்கேஷன்லேருந்து எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக அப்படியே பக்காவாக 1980 என்ன செட்டிங் எல்லா லெவலில் இருந்ததோ அந்த லெவலில் பக்காவாக பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து இது வந்து பார்க்கணும், எல்லோரும் பார்க்கக்கூடிய படம். ஒரு ஆசிரியருக்கு என்ன நிலைமன்றத ஒரு தத்ரூபமாக எடுத்து செதுக்கியிருக்காங்க. இது தயவு செய்து எல்லோரும் வந்து பாருங்கள், எல்லோரும் வந்து பார்த்து இதுக்கான ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. லைக் விர்ச்சுவலாக இருக்குது, காட் பற்றியும் இருக்குது, எஜுகேஷன் பற்றியும் இருக்குது. ரெண்டுமே லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸ் நல்லா, அந்த கிளைமேக்ஸ் தான் இட் வாஸ் லாஸ்ட்டில் வந்து அது போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ என்னால் சொல்ல முடியும். சாங்ஸ் எல்லாமே நல்லா காமெடி அவ்வளோவா இல்லை, சென்டிமெண்ட் நிறையவே இருக்கு. டென்க்கு நைன் நியூ ஃபேஸ் வந்து ஹீரோயின் கொண்டு வந்திருக்காங்க. பட் அங்கேயும் சொன்ன மாதிரி தான், எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தான், கலர் ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில்ல அவங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. நியூ ஃபேஸுன்றதை தாண்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதை அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல்வி சம்மந்தப்பட்டது. பிற்காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற பேஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டடீஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து இதில் காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 90s 80s நாமளாக இருந்திருந்தால் நம்மளே இதை மாதிரிலாம் பண்ணியிருப்போம்னு தெரியல. பட் இப்போ நம்ம எஜுகேஷன்ஸ்லாம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குனாக்கா அதுக்கு அவங்க ஸ்டெப்புன்னு எடுத்து வச்சதுனால தான் இப்போ வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னோர்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் மூவி நல்லா இருக்குது. போஸ் வெங்கட் சார் வந்து நிறைய சின்னத்திரை ஆர்டிஸ்ட் வந்து உள்ள வச்சுருக்காங்க. ஸோ அதுவே பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் சின்னத்திரை ஆர்டிஸ்ட்டோ எங்களும் நிறைய பேர் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி ஹீரோயின் வந்து கேட்டாங்க ஆல்ரெடி அவங்க எப்படி அப்படின்னு. அவங்க கலர் வந்து விஷயம் கிடையாது, திறமை தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மூவியே வந்து நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் தான் சொல்லுவாங்க பொண்ணுங்களை எதுக்கு பெக்கிறிய கள்ளிப்பாலை போடுங்க, அது அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ எல்லாமே பொண்ணுங்க தான். ஸோ படமும் அதுக்கு அந்த அது பேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. எஜுகேஷன் பற்றி ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு என்னோடய ஸ்கூலில் வந்து படித்ததும் சரி, அங்கே நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த இங்க் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய ஸ்கூலில் நான் பார்த்துருக்கேன். பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, ஸ்கூலில் அப்போ ஸ்கூலெல்லாம் வந்து கீழே தானே உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வா இப்படிலாம் இருந்திருக்காங்கல்ல, அதில் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பாங்க, சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்றதுலேருந்து. ஸோ எனக்கு அதெல்லாமே எனக்கும் வந்து எங்கள் சாருங்கள்லாம் பார்க்கும்போது சார் ஓகே, நம்ம ஒரு பின்காலத்துக்கு போகிறதுனாலும் நம்ம சாரை நினச்சி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சுதந்திரத்தை ஒட்டி வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி இருக்குது,
அந்த காலத்தில் வந்து எப்படி படிப்புக்காக வந்து மக்களை ஒடுக்குனாங்கன்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப எஜுகேஷன் வந்து எவ்வளோ நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானதுன்ற ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. பாட்டு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவைப்படுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா படிப்புன்றது எவ்வளோ முக்கியம், இல்லை படிப்புன்னா சாதாரணமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலகட்டத்தில். அப்போது அந்த காலத்திலாம் வந்து படிப்புணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஒரு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருப்பாருன்றது இந்த படத்தை வந்து தெளிவுபடுத்திருக்கிறாங்க. மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கக்கூடாது, நீ படித்தா மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டைரக்டர் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. ஒரு சிறப்பான திரைப்படம் பிரதர் இது. இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து மாணவர்களை வந்து தசை திருப்புறானுங்க, நீ வந்து படிக்காத, நீ மாடு மெய்ப்போ ஆடு மெய்ப்போ, படிப்பு வரலையா நீ போன்றான். ஆனால் அந்த படிப்பெல்லாம் கூட படிக்கணும்னு சொல்ல மாட்டான், நீ ஆடு மேடிக்கு போ, உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின்னு இருக்கான். அதில் யார் அதனால் அந்த அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த படம் வந்து ஒரு செருப்பால் ஆச்சு மாதிரி டேரக்டர் சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற இளைஞர்கள் பார்த்தாங்கன்னு வச்சுக்க நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வரவங்க என்ன தான் சொல்கிறானுங்க, அந்த காலத்துடைய வரலாறை மறைக்க பார்க்குறானுங்க, தசை திருப்புறானுங்க. என்ன நடந்துச்சோ அது பக்காவாக சொல்லிக்கிறாங்க. சிறப்பான ஒரு திரைப்படம் பக்காவாக இருக்குது, கண்டிப்பாக புரியுற மாதிரி எடுத்துக்கிறாங்க. என்னன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சரியில்லைன்றதை தான் படத்தில் சொல்ல வராங்க, வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், நம்மளாம் போகிறோம்னா நம்ம டீச்சரை பார்த்து பயப்படுவோம், பயப்படுமா இல்லையா? ஆனால் இப்போ வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து பயப்படுறான். ஏன்னா ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி மாறிடுறான், அவனுக்கு எல்லாமே கிடைச்சனால அவனுக்கு வந்து இந்த படிப்போட அருமை தெரியல. அவன் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்க்கணும். நம்ம அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க ஓரளவுக்கு, ஆனால் நம்ம தாத்தா பாட்டி படிச்சிருப்பாங்களா? படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஏன் படிக்கலை, அவங்க படிக்க ஆசைப்படலன்றது கிடையாது, படிப்பே மறுக்கப்பட்டு இருந்துச்சு. அதை தான் வந்து இவங்க கதையை எடுத்து சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஸ்கூலுன்றதே ஒரு அபூர்வம். படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீ ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாதுன்னா வீட்டில் அப்பா அம்மா அனுப்ப மாட்டாங்க. நம்பர் ஒன்று, போகிறதுக்கு வழி இருக்காது, பஸ் இருக்காது, நடந்து போகணும், இதாக இருக்கும் அது இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்காது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, பெண் பிள்ளையை படிக்க அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ லேடிஸ் படிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார்? இப்போ இருக்கிற கட்சிகள், சில கட்சிகள் வந்து நீ படின்னு சொல்லும், சில கட்சிகள் வந்து நீ படிக்காத ஆடு மாடு மேய்க்க போன்னு சொல்லும். அந்த ஆடு மாடு மேய்க்க போகிற கட்சியெல்லாம் நம்பாதீங்கடா, உங்களை எந்த கட்சி படின்னு சொல்லுதோ அந்த கட்சியை நம்புங்க அப்படின்றத அழகாக போர்ட்ரே பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு த டிரெக்டர். ஒரே மைனஸ் டிரெக்டர் பண்ணிட்டார் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கருத்து சொல்கிற கதைகள் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு காமெடி ட்ராக்கை சைடில் ஆட் பண்ணியிருக்கணும். காமெடி ட்ராக் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக போயிட்டாங்க, வெறும் கருத்து பாயிண்ட்ஸ் அதிலே போயிட்டாங்க. நம்ம இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்ககிட்ட 5 நிமிஷம் அட்வைஸ் பண்ணாலே ஏற்றுக்க மாட்டான். அவனை தூக்கி வந்து ரெண்டு அவர் அட்வைஸ் பண்ணோன்னா அவன் கொஞ்சம் ட்ரை ஆகிடுவான். ஸோ காமெடி ட்ராக்கை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி அதில் இருக்கிற டைலாக்ஸ்லாம் உண்மையிலே செம்ம நறுக்கு டைலாக்ஸு. ஃபேமிலியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கணும், அவனுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோன்றதை அவன் உணரணும்னா இந்த மாதிரி படம் வந்து பார்க்கணும். அதுக்கு தான் 1950s 60s போகணும்.